பிரியமான அன்பு நிமிஷங்களே, தவக்காலம் என்னும் மனமகிழ்வின் காலத்தில் பயணிக்கும் உங்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். தவக்காலத்தில் இன்று நாம் சிந்திக்கப் போவது காத்திருக்கும் கடவுள். நாம் யாருக்காக காத்திருக்கின்றோம்? நமக்காக யார் காத்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் கடவுளுக்காக, இயேசுக்காக காத்திருக்க வேண்டும். அதனிலும் மேலாக கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எப்படி ஊதாரி மைந்தரின் தந்தை தன் மகனின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல நம் விண்ணக தந்தை நம்முடைய மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எசையா 43:24 அழகாக சொல்லியிருக்கப்படும், உன் பாவங்களால் என்னை சலிப்புரை செய்தாய், என்னை தொல்லைப்படுத்தினாய். அதன் பிறகு அழகாக ஒரு வசனம் வரும், ஆம், நானே உன் பொருட்டு உன் பாவங்களை நான் துணை தொழுகின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் எவ்வளவு அன்பு மிக்கவர் என்று பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை அவர் உணர்கின்றார். இதைத்தான் அழகாக ஒரு பாடலிலே வரும், நாம் பாவம் செய்யும் பொழுது தம் கையில் அவருடைய காயங்களை உணர்கின்றார். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் பயணிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும்போது அவரை நாம் ஆணையால் அறைகின்றோம், ஆணையால் குத்துகின்றோம், சிலுவையில் அறைகின்றோம். ஆனால் கடவுள் இப்பொழுது நமக்கு என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ திரும்பி வா, உன் குற்றங்களை நான் உணர்கின்றேன், உன்னுடைய எல்லா சாபத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நீ திரும்பி வந்தாலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று கூறுகின்றார். அவருடைய அவரை மகிழ்ச்சிப்படுத்த அவரோடு இணைந்து இந்த தவ காலத்தில் மன மாற்றத்தின் காலமாக மாறி அவருடன் பயணிப்போம்.